செயல்கள் வந்து நல்லது பண்ணிட்டு இருக்கு, அதனால அந்த செக்ரிகேஷன் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப உதவுது. அந்த பாயிண்ட் வெரி கிளியர். ஆனா அந்த செயல்கள் பண்ணும் பொழுது இப்ப ஒரு ஆள் மேல நமக்கு வந்து ஒரு தவறான அபிப்பிராயம் வந்து வச்சுக்கோங்க, மாமியார் உடைச்சா பெண்படம், மருமர் உடைச்சா பெண்படம், பொன்படம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க என்ன தவறு பண்ணாலும் அது வந்து நமக்கு அவங்க மேல கோபம் தான் வருதே ஒழிய அவங்க மேல வந்து ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ண முடியல. ஏன்னா முதல்ல அவங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுது. அப்ப செய்யற செய்யலாம் செயலா இருக்கலாம், உடனே அதோட பர்லேட் பண்ணி அது திரும்பவும் அவங்க நெகட்டிவா தான் அவங்க மேல தோணுது. இதை எப்படி இதை விட்டு வெளியே வர்றது எப்படி? இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சோம்னா, செயல்ல நீங்க எப்படி சக்சஸ் ஆறுதுங்கிறது தான் மெயின். இதுல செயல்ல சக்சஸ் ஆகும்போது ஒருத்தர் வந்து உங்களை வந்து சீட் பண்ணிட்டாரு, ஒரு தடவை சீட் பண்ணிட்டாருன்னு சொன்னா அப்ப அத்த நம்ம எச்சரிக்கை உணர்வோட தான் பழகணும்ங்கிறது சக்சஸ்ஃபுல்லா செயல்பட முடியும். அதாவது நம்ம மனசுல இருந்து நம்ம போயிடணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம வந்து செயலுக்கு கடைசி வரைக்கும் அந்த மெமரி நமக்கு இருந்துட்டு தான் இருக்கணும். நீங்க உங்களோட அளவுல மனசுல என்ன ரியாக்ஷன் வந்தாலும் அந்த ரியாக்ஷனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவரை பத்தியே நமக்கு ஒரு வருத்தமா வருது, அவரை பத்தியே கோபமா வருது, என்ன வந்தாலும் அந்த ரியாக்ஷனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கலாம். ஆனா அவரை பத்திய மெமரிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கணும்னு சொல்லல. மெமரியை நீங்க வச்சுக்கிடுங்க, தப்பு இல்ல, அவரு அப்படிதான் வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு நீங்க எப்படி செயல்படும்? இப்ப உதாரணமா ஒருத்தர் வந்து கோபப்படக்கூடிய இயல்புல இருக்கிறாரு, நீங்க ஒரு சராசரியா நீங்க அப்படிதான் அவரை பத்தி ரொம்ப சரியா தெரியாது, திடீர்னு அவர் பழப்பாதான இடத்துக்கெல்லாம் எரிஞ்சு விடக்கூடிய தன்மையில இருக்கிறாருங்கிறது தெரிஞ்ச பிறகு பிறகு என்ன முடிவு வருங்கன்னா அவருடைய இயல்பே அதுதான் புரிஞ்சுக்கிடுறீங்க. புரிஞ்சதுக்கு பிறகு அப்ப கோபப்படுறவரு அதுக்காக கோபப்படுறவங்க எல்லாம் எதிரிங்கிற அர்த்தம் இல்லை. ஏன்னா கோபப்படுற இயல்பும் அவருக்கு இருக்கு, அவர் கொஞ்சம் மற்றவங்களை கூட கொஞ்சம் ஆவரேஜா கொஞ்சம் மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நீங்க அவரை பத்தி ஒரு அனுமானத்துக்கு வந்துடுங்க, சரி இப்படிதான் கோபப்படுவாருங்கிற மாதிரி வந்த பிறகு. ஆனா அவர் வந்து எப்பவும் கோபப்பட மாட்டாரு, அவர் வந்து மற்றவங்களை நீங்க சென்ற மாதிரி அவரை சென்றுனீங்கன்னா சீக்கிரமா கோபப்படுறாரு, மற்றவங்க இந்த அளவுக்கு கோபப்பட மாட்டாங்க. அப்ப எப்படி பிஹேவ் பண்றதுங்கிற ஒரு இதை நீங்க கற்றுக்கிடுவீங்க. அப்ப எல்லாத்தையுமே வந்து யாரை எந்த இடத்துக்கு வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவரை டீல் பண்ணணும்ங்கிற ஒரு ஒரு டெக்னிக் உங்களுக்கு கற்றுக்கிடுவீங்க. அந்த டெக்னிக் படி அவரை நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க. அதுக்காக நீங்க அவரை வந்து அவரை அவருடைய குணநலங்களோட சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க. இவரு உட்பட்டவர் தான், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவரா இருந்தாங்கன்னா அவருடைய இயல்பு தொந்தரவு கொடுக்குற இயல்பு தான். சரி இருந்தாலும் அதுக்காக வந்து அவரை நம்ம கம்ப்ளீட்டா விடணும்னு அவசியம் இல்லை. அவர் எந்த அளவுக்கு அவரை பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம். அலர்ட்டா உங்களோட டீல் பண்ணும்போது ரொம்ப கான்சியஸாவும் அலர்ட்டாவும் நம்மள பாதிக்காத அளவுக்கு உங்களோட டீல் பண்ணிக்கணும். ஆமா, எப்பவுமே வந்து நீங்க எந்த செயல் செஞ்சாலும் ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க எங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து சில இடங்கள்லாம் பிரச்சனைக்குரிய பகுதி நீட்டு சொல்லி நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ அந்த இடம்லாம் உங்களை அறியாமலே ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடும், ஒரு விழிப்புணர்வு வந்துடும். அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஆபத்தான ஒரு பகுதியில பிரயாணம் ஒரு பண்ணீங்கன்னு சொன்னா எந்த இடத்துல எல்லாம் ஆபத்தை சந்திச்சீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் ஸ்டெடியாவும் போவீங்க. அதே மாதிரி அந்த மற்ற நபர்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறது தப்பு இல்லை, செயல்பட முடியும். ஆனா அதுக்காக நீங்க வந்து உங்க அளவுல நீங்க உங்களுக்கு ரியாக்ஷன் ஏற்படும், அந்த ரியாக்ஷனை நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம், அது நீங்க ஃப்ரீயா விட்டுங்க. ஆமா, செயல் அளவுல எல்லாத்தையுமே கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு செயல் பண்ணித்தான், ஆமா செயல் பண்றத பண்ணத்தான் செய்யணும். எந்த அளவுக்கு அவங்கள பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள பயன்படுத்தி. ரொம்ப நன்றி ஐயா. ஓ ஐயா வணக்கம் ஐயா. மறுபடியும் வணக்கம். மீண்டும் ஒரு கேளுங்க ஐயா. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியாம அதுல தப்பிச்சு மட்டும் தனியா போயிடணும், தனியா போயிடணும் மட்டும் ஒரு மனப்பான்மை இருக்குது ஐயா, அதை தவிர்த்து தானே பண்ணணும். நீங்க சொல்ற அந்த மனப்பான்மையை வந்து தவறுங்கிற முடிவுக்கு மேல வந்துருங்க. தப்போட மனப்பான்மை கடைசி வரைக்கும் அந்த மனப்பான்மை தான் வரும். அதுக்கு நீங்க அந்த மனப்பான்மை சரியில்லைங்கிற முடிவுக்கு வந்துருங்க. வந்ததுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஒரு இதுல ஈடுபட்டு செய்யக்கூடிய ஒரு டெக்னிக் தானாவே வந்துடும். அதனால முதல்ல நீங்க தப்பி விடுற மனநிலை சரியில்லைங்கிற முடிவு பண்ணிடுங்க. சிலர்கள் தப்பி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா தப்பி விடத்தான் செய்யணும், ஆனா அது சரியானது இல்லை. ஒரு சரியான வளர்ச்சிக்கு வந்து
தப்பி விடுற மனநிலையில இருந்தாங்கன்னா சிலரெல்லாம் செய்ய முடியாது, சிலரெல்லாம் பொறுமையா இருந்துதான் நம்ம சாதிக்க முடியும். அப்போ வந்து கொஞ்சம் அந்த இதை நீங்க முதல்ல கற்றுக்கிடணும், அது மெல்ல மெல்ல கற்றுக்கிடணும். ஒரு முடிவு வந்துருங்க, முதல்ல தப்பி விடுறதுக்கு சரியில்லைங்கிற முடிவுக்கு வந்துருங்க, பிறகு அதுக்கப்புறம் நீங்க சரி.